இணைய வழி கவியரங்கில் இணைந்திருக்கும் அனைத்து சான்றோர்க்கும் முதற்கல் என் வணக்கம். போற்றுதலுக்குரிய கவி பேராற்றல் தலைமை கவிஞர் அவர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தாயினும் இனிய தலைவன் வடவேங்கடம் தென்குமரி ஆயிரை தமிழ் கூறும் நல் உலகத்து தொல்காப்பியை நீன்றெடுத்த தொல் திருமா வாழ்க. செம்மையும் மென்மையும் அண்மையும் மரத்தையும் தமிழர் தொன்மையும் காக்க பிறந்த முத்தமிழை வாழ்க. எண்ணிய எண்ணிய அங்கு முடிக்கும் வலிமைக்கும் எளிமை கொடுத்த எங்கள் குலத்தமிழா வாழ்க. ஆண்டான் அடிமை என்னும் பேரத்தை சனாதனத்தை தகர்த்து சிறுத்தைகளாய் செதுக்கிய செந்தமிழா வாழ்க. மென்மை வன்மை எளிமை இனிமை நேர்மை திண்மை என்னும் பாவாணரின் பழந்தமிழா எழுச்சி தமிழா. அன்னை தேசத்தை மென்னி விழுங்கும் கல்வி கொள்கையை கலைத்தறியும் அறிவு கொடுவாம். அடக்குமுறைகளை அடங்க செய்து அடித்தட்டு மக்களை அன்பால் ஆட்சி செய்யும் ஆளுமையே. மீத்தேன் காற்றுக்கும் துப்பாக்கி சூட்டுக்கும் துணை நிற்கும் மாண்பு மிகும் மடையர்களின் மத்தியில் மானுடம் காக்கும் போதி சத்துவனே. பாலோடு தேன் கடந்து தினை மாவுடன் தேமாவும் குடிமாவும் பிழையில்லா செந்தமிழின் திறம்பாடும் கருந்தமிழன் திருமா. உயர் பைந்தமிழின் பாலகனே ஈரோட்டின் பகுத்தறிவே நீ பண்பாட்டின் பாடுபொருள். முரண்பட்ட நட்புக்கும் தோல் கொடுக்கும் தோழன் திசை மாறா தலைமைக்கு தலைமகனே. செந்தமிழ பாசறையே தொலைதூர தேசத்திற்கும் தித்திக்கும் உன் தீந்தமிழ்ச்சொல். அறிவின் விரிவே அண்ணலின் அருந்தமிழே. உலகிற்கே பொதுவரை கண்ட வள்ளுவனின் முதற் பெயரனே. இடிப்பிற்கு தந்தை இல்லை அடுத்த வேலைக்கு தஞ்சி இல்லை. காற்றிலும் தூய்மை இல்லை நீரில் நீர் மட்டும் இல்லை. பாரத திருநாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. இதுதான் ஒளிரும் இந்தியா என்னும் வெட்டி பேச்சுகளை வெட்டி வீழ்த்தியவன். சாதிய வெப்பமும் சனாதன சூழ்ச்சியும் சாமானியரை நசுக்கும் போது உன் சட்ட பேரறிவு சமட்டியால் அடித்து நோருக்கும் அம்பேத்கரின் பல்கலைக்கழகம் நீ. அடி உதை வெட்டு குத்து குறவனையை கிழி என்று அராஜக பாடத்தை படிக்கும் வெறிநாய் கூட்டத்தின் முன் புத்தியை திட்டு புரட்சி செய் புதுமை செய் சிந்தி செயல்பழகு என்று அமைப்பாய் வகுத்த வல்லமையே. சினந்தெழும் சிறுத்தைகளை சிந்தையால் சீர்மை பெற செய்தவன் இந்த மொத்த தேசத்தின் சிந்தையிலே சிலித்தெழும் சிம்ம சொப்பனம் திருமா. நாடாளுமன்றத்தில் மாண்புடைய மனிதர் நீ மட்டும்தான். உழைக்கும் வர்க்கத்தின் வருண பகவான் வர்க்கவாதிகளின் வாய்ப்பூட்டு பெண்மையின் புரட்சிக்கு பொருள் கொடுத்த மரவன் பெரியம்மாள் ஈன்றெடுத்த பெரும்புரட்சி புதல்வன் தாய்மண்ணின் தன்மானம் காக்கும் கடைசி மனிதனின் காவலன் தோல்விகளால் துளைக்கப்படாத தூய்மை நெஞ்சினன் மீசை அரும்பா பருவத்திலே அடுக்க மறுத்த அறிவன் ஏமாற்றங்களை ஏற்றமாய் வகுத்த கரிகால் வளவன் உன்னிடம் அனல் காற்றும் அடங்கி நடக்கும் அனுபவ பேராற்றல் விழவிழ எழும் வீர தலைமகன் தமிழர் எழுச்சிக்கு உரமிடும் நெருப்பு பிழம்பு. ஓய்வறியா உன் வியர்வை வெல்லும் ஓர் நாள் அதுவே அகில தமிழரையும் ஆளும் திருநாள். உன் மூச்சு காற்றின் வெப்பம் வேத ஆகமத்தை விரட்டும் உன் நெற்றியில் ஓடும் ரேகை சேரிகளின் விதிரேகைகளாகட்டும். கழுத்தை அறுத்து கை கொட்டி செய்யும் நோனாய்களுக்கு உன் வெட்டி ஒன்றை செருப்படியாகட்டும். புதிய உத்திகளோடு புது நடை போடு இந்த கலியுக சிறுத்தைகள் உன் கடமைகளை சுமக்கட்டும். கோத்திரங்களும் சாத்திரங்களும் கொழுந்து விட்டு எரியட்டும். அத்தி வரதர்களை விரட்டி அடிக்கும் புத்தி வரதரே நீ எதிர்காலத்தின் தூண்டுகோள் நிகழ்காலத்து அரசியல் நிம்புகோள். நீ ஆதரிய பெய்களுக்கும் மனு தர்ம மரண தரண தரகர்களுக்கும் மண்பதை போற்றும் மார்க்கீசியம். நீ ஆழ்ந்த அறிவு பெயர் விளையும் எளிய நாற்றங்கால் வன்முறைகளை வீழ்த்திடும் வன்குல ஊற்று. கோடிகளை பெறுவதற்கு பல மேடைகளை அலங்கரிக்கும் அரசியல் கோமாளி
அறிகளின் அறியாமையை கொளுத்தும் மானுட பேராற்றல். கருவில் இருக்கும் பிள்ளை முதல் கடவுளின் கருவறை செல்லும் பெண்கள் வரை காம கலியாட்டத்தில் சிக்க வைப்பதை காவிகளின் நோக்கம். அனைத்து சாதி பெண்களும் அர்ச்சகராக்குவதே திருமாவின் திட்டம். உள்ளுணர்வற்று உறங்கும் மனிதருக்கும் எழுச்சி மிகு தமிழனே, தன்மை எள்ளி நகைத்தாலும் துள்ளி எழுந்து வரும் செந்தீரை பருவத்தோனை. எழுதோடா புரட்சியாய், கொடுதோடா உன் அறிவின் பயிற்சியை. உன் வயது அரை நூற்றாண்டை கடந்தாலும் என் கவிதைக்கு அம்புளை பருவம் தாண்டா ஆதித்தமிழனே. இந்துத்துவ திமிர்தியில் நந்தன் எரிப்பட்டான், இன்று நந்தனுக்கு பணி செய்ய நடராசன் புறப்பட்டான். பொன்னம்பல மேடையில் புத்தன் சுடர்விட்டான், கொடும் கூண்டுடை பொசுக்க திருமா திருமா புரட்சி தளரிட்டான். இனி தமிழத்தை கலை தூக்கி நிறுத்திடவா சிறுத்தைகளே, ஆரிய முள்மரத்தை கொளுத்தி புத்தரின் போதி மரம் நடுவோம்.